அண்ணாவின் மறைவை அடுத்து தலைவராக பொறுப்பேற்ற கருணாநிதி தலைமையில் தேர்தலை சந்தித்த திமுக 203 தொகுதிகளில் போட்டியிட்டு 184 வெற்றி பெற்றது. காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி உள்ளிட்ட 7 கட்சி கூட்டணியை அமைத்த திமுகவின் வாக்கு 40.69% 48.58% அதிகரித்தது. மதுவிலக்கு கொள்கையை தளர்த்தியதால் திமுக உடனான உறவை முறித்துக் கொண்ட ராஜாஜியின் சுதந்திரா கட்சி 1969 உருவான காமராஜ் தலைமையிலான ஸ்தாபன காங்கிரசுடன் இணைந்தது. திமுகவை தொடர்ந்து எதிர்த்து வந்த பெரியாரின் திராவிட கழகம் இந்த தேர்தலில்தான் முதன்முறையாக கருணாநிதி தலைமையிலான திமுகவை ஆதரித்தது. 6 கட்சிகள் இடம்பெற்றிருந்தும் காமராஜ் தலைமையிலான ஸ்தாபன காங்கிரஸ் வென்ற 15 தொகுதியை சேர்த்து அக்கூட்டணி 21 இடங்களை மட்டுமே கைப்பற்றியது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த இந்திய கம்யூனிஸ்ட் 10 தொகுதிகளில் போட்டியிட்டு 8 வெற்றி பெற்றது. தனித்து 37 தொகுதிகளில் களம் கண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 1 கூட வெற்றி பெறவில்லை. திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருந்த ஃபார்வர்ட் பிளாக்கின் 9 பேரில் 7 பேரும், பிரஜா சோசியலிஸ்டின் 4 பேரும், இந்திய முஸ்லீம் லீகின் 2 பேரும் வெற்றி பெற்றனர். தேசிய கட்சிகளின் 278 வேட்பாளர்களில் மார்க்சிஸ்ட் கட்சியின் 33 பேர் உட்பட மொத்தம் 39 வேட்பாளர்கள் டெபாசிட்டை இழந்தனர். திமுக சார்பில் பரங்கிமலை தொகுதியில் MGRும், சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட மு கருணாநிதியும் கணிசமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர். பிரதான எதிர்க்கட்சியான ஸ்தாபன காங்கிரசின் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான காமராஜர் இந்த தேர்தலில் போட்டியிடவே இல்லை. தனி பெரும்பான்மையுடன் திமுக ஆட்சி அமைத்திருந்த போதும் கூட்டணியில் இடம்பெற்றிருந்த நாம் தமிழர் கட்சியின் சீபா ஆதித்தனாருக்கு அமைச்சரவையில் இடம் அளிக்கப்பட்டது. முந்தைய தேர்தலை விட திமுக கூடுதலாக 47 தொகுதிகளை கைப்பற்றிய நிலையில் ஸ்தாபன காங்கிரஸ் 36 சட்டமன்ற தொகுதிகளை இழந்தது. உசிலம்பட்டியில் ஃபார்வர்ட் பிளாக்கின் மூக்கையா தேவர் அதிக வாக்குகள் வித்தியாசத்திலும், சங்கராபுரத்தில் திமுகவின் நாச்சியப்பன் மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றனர். 1971 மார்ச் 15 அமைக்கப்பட்ட 5வது சட்டப்பேரவை 1976 ஜனவரி 31 கலைக்கப்பட்டு தமிழ்நாட்டில் முதன்முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. Thank you.